நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜென்மாவில் செய்யக்கூடிய கர்மா செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்தடுத்த ஜென்மாவில் நமக்கு நன்மையும் தீமையும் வருது. அது உங்களில் எல்லாருக்குமே இதில் நம்பிக்கை உண்டு இல்லையா? அப்படி இருக்கவங்க தானே இந்த பதிவுக்குள்ளே வந்திருப்பீங்க. உங்களை ஒருத்தங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது உங்கள் குடும்பத்துள்ள நட்புல உறவுல கொலீக்ஸில், அது உங்களுக்கு தெரியவும் வந்துருச்சு. அவங்க எந்தெந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க உங்களோட அழிவுக்காக அப்படின்னு, அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துடுறீங்க. அந்த அழிவுக்குள்ளே நீங்கள் போகலை, மீண்டு வந்துடுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, என்னது, நாம் எப்படியெல்லாம் அவங்க பண்ணாங்க, திருப்பி நாம் பழி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உள்ளுணர்வு அப்படி சொல்லுதா? கண்டிப்பாக அந்த வேலையை செய்ய வேண்டாம். அதுக்காக உங்களோட நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க அவங்களுக்கான சவக்குழியை அவங்களே தோண்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த தீமைக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் காலம் தன்னுடைய டைரியில் குறித்து வச்சுக்கும். அது எப்போ கணியுதுங்கிறது தான் நமக்கு தெரியாத ஒரு புதிர். இந்த ஜென்மத்திலையோ இந்த ஜென்மா கடந்தோ கண்டிப்பாக அவங்களுக்கான பலனை தரும். எனக்கெல்லாம் கூட எதிரிகள் நிறையா தான், ஆனால் நான் பகைங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறதே இல்லை. அலட்சியப்படுத்திட்டு என்னோடய டே டு டே லைஃப்பில் நான் போய்கிட்டே இருக்கும்போது அந்த மனதுமே பகைங்கிற ஒரு சொல்லால் சின்ன பின்னமாகறதில்ல. நீங்களும் இதை முயற்சி செய்து பார்க்கலாம். பகை அப்படிங்கிறது நாம் ஏற்படுத்திக்கக்கூடாது. அடுத்தவங்க நம்ம மேலே பகையாக இருந்தால் அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை இல்லையா? அலட்சியப்படுத்த கற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்நாள் முழுதுமே நமக்கு பகை இருக்காது.